ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபோட்டோவில் எப்படி ஹேர் எடுக்கிறது, ஹேர் ரிமூவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் கட் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் பேக்ரவுண்டில் நமக்கு ஃபோட்டோஸ் ஒயிட் லேயர் எதுவுமே வைக்கணும், ஒரு சின்ன கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவைப்படுற ஹேர் செலக்ட் பண்ணிப்போம். ஹேர் நமக்கு எந்த அளவு தேவையோ, எந்த இடத்துலலாம் ஹேர் தேவைப்படுதோ, அது நம்ம அதுக்காண்டி விட்டுருக்கோம்ல இடம், அந்த இடத்துலாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அல்ட்டு டி கொடுக்கணும். கண்ட்ரோல் அல்ட்டு டி கொடுத்தீங்கன்னா ஃபெதர் கேட்கும். ஃபெதர் கொடுத்துட்டு ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஜே போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் ஜே போட்டுட்டு மேலே நார்மல் இருக்கிறதுல மல்டிப்ளேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டிப்ளே எதுக்காகனா அந்த ஹேர் வெளியே தெரியிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் யூ பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றுறக்காண்டி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அல்ட்டு எல் அடிங்க. எல் அடிச்சுங்க. ஆட்டோ கரெக்ஷன் நார்மலானோடனே கண்ட்ரோல் எல் அமைத்தி லாஸ்ட்டில் ஒரு ஐக்கான் இருக்கும். உங்களுக்கு எந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம் அந்த லாஸ்ட்டில் இருக்க ஐக்கான் எடுத்து நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக இருக்க இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹேர் லைட்டாக இருக்க இடத்துலாம் ரிமூவ் ஆகும். டார்க்காக இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டாக இருக்க ஹேர் கூட லைட்டாக ஃபெதர் மாதிரி இருக்கிற ஹேர் கூட போயிடும். அதனால் மறுபடியும் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் மறுபடியும் இன்னொரு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் எல்லாம் அமைத்தி அந்த லாஸ்ட்டாக இருக்க ஐக்கான் எடுத்து நம்ம கிளிக் வச்சு அந்த ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த எந்தெந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பின்னாலையும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஹேர் ஓகே, பின்னால் இருக்க ஹேர் வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அந்த இடத்த மாதிரிலாம் நம்ம தனியாக இது பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் அல்ட் டி கொடுத்து மறுபடியும் இது பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோ மாதிரி பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ ஏற்கனவே ஷூட் பண்ணிவிட்டேன், அதனால் ஆடியோ முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆடியோ வாய்ஸ் ஓவர் ரெண்டாக தான் பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் அந்த லேயர் கண் எடுத்து விட்ருக்கோங்களா, லேயர் ஒரிஜினல் லேயர், அந்த லேயருக்கு கண் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, அந்த லேயர் கண் வச்சுக்கோங்க. அந்த லேயரை அப்படி மேலே கொண்டு போகிறது எப்படின்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். லேயர் பாக்ஸில் லேயருங்கிற பாக்ஸில் மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் போயிடும். கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோட்டோவை அந்த ஹேர் இருக்க ப்ளூ கலர் ஸ்க்ரீனை கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுக்கிறது நான் ஏற்கனவே முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு முந்தின வீடியோவும் அந்த வீடியோ தான், இந்த ஃபோட்டோவோட வீடியோ தான், அதை நான் கண்டிப்பாக போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் அதை வேணால் பாருங்கள். எப்படி ப்ரொஃபஷனல் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துடும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோஷாப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க ஃபோட்டோஷாப்பை பற்றி கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தெரியாதவங்க கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. ஹேர் எப்படி ப்ரொஃபஷனலாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். கட்டிங்க்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி எடுத்துடும். கட் பண்ணி எடுத்து ஜாயின் கொடுத்ததுக்கு ஜாயின் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அல்ட் டி ஃபெதர் கண்டி ஃபெதர் நம்ம ஒன்று நமக்கு தேவைப்பட்ட அளவு கொடுத்துக்கலாம். ஒன்று கொடுத்துக்கலாம், ஒன்று ஓகே தான் நமக்கு. ஒன்று கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எரேசர் எடுத்து அந்த ஷார்ப்பாக இருக்கும் கட் பண்ணி விட்டுறோம். அந்த இடத்துல லைட்டாக அப்படி டச் பண்ணி மாதிரி லைட் அப்படியே லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த ஒயிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேரோட நம்மளோட ஒரிஜினல் லேயரும் மெர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆகிறதுக்காண்டி தான் லைட்டாக நம்ம எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு கண் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் கண் வச்சுட்டு கீழே இருக்க லேயர் ஹேர் எடுக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோவில் எப்படி இருக்குண்டு. மேலே இருக்க லேயர் தான் ஹேர் இருக்கிறதுனால ஹேரோட மெர்ஜ் ஆகிருக்கும். மெர்ஜ் ஆகாமல் நீங்கள் அப்படி ஷார்ப் பண்ணணும், அப்படி கட் பண்ணி அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இந்த லேயர் மட்டும் அப்படி ஷார்ப்பாக துண்டனுக்கும். அதனால தான் நம்ம எரேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து அல்டை ஏசி அல்டை அடித்து ஏஎஸ் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ஷார்ட்கட்டில் தான் பண்ணி பழக்கமாக, அதனால் அதில் போய் பழக்கம் கிடையாது. நீங்கள் அதில் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டார்க்காகவும், இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பிளாக் வந்து ஒயிட்டாக மாறும். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பிளாக் கவர் ஆகிருக்கும் அந்தந்த இடமெல்லாம் இதாகுது. அதனால் நமக்கு அந்த இடமெல்லாம் வேண்டாம். அதனால் நம்ம L2 வச்சு செலக்ட் பண்ணிப்போம். L2 வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கனாலுமே L2 வந்து அப்படி பாதிவே செலக்ட் பண்ணி ஃபெதர் நிறைய கொடுத்து பண்ணுவாங்க. அந்த அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கியூ அமைக்கிட்டு பி அமைக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேயர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், லேயர் ஒரு மாதிரி செலக்ட் லைட்டாக ப்ளூ இல்லாமல் லைட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கியூ எழுதினீங்கன்னா மறுபடியும் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனோன்னா சுற்றி இருக்க ஏரியாலாம் செலக்ட் ஆகும். நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐயை குடிச்சிங்கன்னா நம்ம தேவைப்படுற இடம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி மேலே போய் அந்த பிளாக் லேயர் செலக்ட் பண்ணி பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பிளாக் ஆகும். ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீச்சர் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா டீச்சர் மட்டும் நம்ம பண்ணலாம். நான் அடுத்த வீடியோ எப்படின்னா அடுத்த வீடியோவில் ஃபேஸ் டச்சப், அதாவது பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஃபேஸ் டச்சப் பண்ணி கலர் கரெக்ஷன் வைக்கலாம் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோ தான், இதுக்கு அடுத்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஃபோட்டோஷாப் பற்றி நான் ரெகுலராக வீடியோ கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ ஒரு நிமிஷம் நான் பேக்கில் போய் எல்லா லேயர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் போகிறது கண்ட்ரோல் அல்ட்டு இசட் கொடுத்தீங்கன்னா பேக் போய்கிட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபோட்டோஷாப் CS6 CC அதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு செட் அமுத்துனீங்கன்னா மட்டும்தான் பேக் வரும். இது கண்ட்ரோல் அல்ட்டு பிடிச்சிட்டு செட் அமுத்துனீங்கன்னா பேக் வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் முந்தின இடத்துக்கு முன்னால் எவ்வளோ தூரம் பேக் வந்தீங்களோ அதுலேருந்து மறுபடியும் கண்ட்ரோல் இசட் அழுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போய் விட்ரும். இது அப்படி பண்ணலன்னா F9 அழுத்தி அதில் லேயர் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ஹிஸ்ட்ரியில் போய் உங்களுக்கு எந்தெந்த இடம் வரைக்கும் போகணுமோ அந்தந்த இடம் வரைக்கும் போய்க்கலாம். இது நம்ம ஒன்று சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தா அப்படி பேக் வர காண்டி கண்ட்ரோல் அல்ட்டு இசட் கொடுத்து நம்ம பண்ணுவோம். அது ஒரேடியாக ரொம்ப தூரம் வரைக்கும் பேக் வந்து வந்துக்கலாம். அடுத்து இந்த பேக் வந்து எனக்கு 20% தான் ப்ரோ ப்ரோ வருது, அதுக்கு மேலே என்னால் கூட்டி வைக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி மேக் பண்ணி போட விரும்புகிறேன். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.